வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களடிகளையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். நாள்தோறும் மாலை முரசு தொலைக்காட்சியில், காலை முரசு நிகழ்ச்சியில் நம்ம வாஸ்துவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடங்கள் வாங்குவது எப்படி? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. இடங்கள் வந்து வட்ட வடிவமாக வாங்கலாமா, சதுரமாக வாங்கலாமா, செவ்வக வடிவமாக வாங்கலாமா, அல்லது அப்நார்மலாக இருக்கிற அருங்கோண வடிவில் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கார்னர் சைட்டு, இப்போ ஒரு பக்கம் சைட் போட்டோன்னே கார்னர் சைட்டெலாம் ஃபஸ்ட்டு புக் ஆயிரும். ஈஸ்ட் ஃபேசிங் குட், நார்த் குட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புக் ஆகிடும். அப்புறம் தெற்கு தாக்கு சார், மேற்கு தாக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னே தெரியாமல் இடம் வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், ஏதோ ஒரு இடம் கிடச்சா போதும், கடைசியில் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறோம். இதில் எது வாங்கலாம், எது பெட்டர், எது பெட்டர் பெட்டர் இல்லை, ஏதாவது நார்மலாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்துங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து இடம் செலக்ட் பண்ணும்போதே, வாஸ்துப்படி செலக்ட் பண்ணும்போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து நம்ம எவ்வளோதான் திறமையுள்ள ஆளாக இருந்தாலும் கிரவுண்டு சரியில்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஒரு விளையாட்டே எடுத்துட்டிங்கனாலே, கிரவுண்டில் கல் குத்துது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க வின் பண்ண முடியாது. காரணங்கள் அது மாதிரி ஒரு இடத்துல இடம் நல்லா இருக்கணும். இடம் நல்லா இருந்தால் தான் அதில் வாஸ்துப்படி நம்ம அமைக்கிறப்போ மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். ஆகவே இடத்தை செலக்ட் பண்ணும்பொழுதே வாஸ்துவின்படி செலக்ட் பண்ணுவது மட்டும்தான் மிகச்சிறந்த வழி. அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் சதுரமாக அமைக்கலாமா? இப்போ வந்துங்க ஒரு இடம் இருக்குது, இப்போ நீங்கள் இதே இந்த இவே இடமாக எடுத்துக்கோங்க. இது கிழக்கு பேசிங். இப்போ கிழக்கு பேசிங்களா, பக்கத்தில் இப்படி ஒரு ஆறு சைட், இப்படி ஒரு ஆறு சைட், சென்ட்ரல் இருக்கிற சைட் நம்ம புக் பண்ணுறோம். அப்போ அது ஓகே, 100% ஓகே, கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த சைட்டில் நம்ம கார்னர் சைட்டும் வாங்கலாம், மீதி எல்லா சைட்டும் வாங்கலாம். அதுபோல் தெற்கு பார்த்த சைட்டு, அதுவும் எது வேணால் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே வந்துங்க நாலு ரோடு போகுதான்னு பார்க்கணும். இப்போ தெற்கு பார்த்த சைடு, வடக்கு பார்த்த சைட்டுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைட் இருக்கும், இந்த சைட் இப்படி இருக்கும், இப்படி நடுவால் இப்படி சைட் பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தெற்கு பார்த்த சைடு, இதுக்கு ஆப்போசிட் வடக்கு பார்த்த சைடு. இதில் வந்து ரோடு வந்து இப்படியே போகும், இப்படி போகும், இதுக்கு இப்படி போகும். அப்போ வந்து இப்படி போய் இந்த இடத்துல நாலு ரோடு கார்னர் சைட் ஆகும். இதில் ஒரு 10 சைட்டு, இதில் ஒரு 10 சைட்டு இருக்குது, 20 சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இது வந்து வடகிழக்கு ஈசானி சைட்டு, இது சூப்பர் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதுபோக வாயு மூல சைட்டு, இது வாங்கலாமா? இது வாங்கலாம், தப்பில்லை. அப்புறம் தென்மேற்கு நிறுதி மூல சைட்டு, இது வாங்கலாம். அக்னி மூல சைட்டும் வாங்கலாங்க, சதுரமாக செவகமாக இருக்கணும். இருக்கிறதுலே பலன் கொஞ்சம் குறைவாக கொடுக்கக்கூடியது அக்னி மூல சைட்டு. ஆனால் அதை வந்து டிசைனிங் கரெக்டாக பண்ணணும். அதாவது துணி எடுக்கிறது நல்ல துணியாக எடுத்தாலும் அதை வந்து தைக்கும்போது அந்த தையல் கலைஞர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி, அதுபோல் இது வாஸ்துவில் 100% செய்யணும். அக்னிமூல சைட்டில் வந்து சின்ன தவறு ஏற்பட்டாலும் மிக பாதிப்பு பெருசாக இருக்கும். இப்போது ஒரு 5% தவறாக இருக்குது அப்படின்னா அது 25% 30%க்குரிய தவறுகளை எக்ஸ்ட்ரா கொடுத்துரும். ஆகவே அதை கொஞ்சம் கவனமாக கட்டணும். இப்போ திசைகள் அப்படிங்கிறது வந்து வடக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த சைட்டு, மேற்கு பார்த்த சைட்டு, தெற்கு பார்த்த சைட்டு, 4 சைட்டுமே வாங்கலாம். ஏன் என்றால் இந்த பூமியில் எல்லா இடங்களுமே சிறப்பம்சமாக உள்ள இடம் தான். இதில் வந்துங்க நம்ம சில விஷயங்கள் சொன்ன முதல் ஓப்பனில், வட்டமாக இருக்கிற சைட் வாங்கலாமா? ஒரு இடம் வந்துங்க கடைசியில் இப்படி முடிஞ்சிடும், அந்த இடமே அந்த கிராசிங் இப்படி ரவுண்டப்பாக போகும், அதே ஒரு சைட்டாக போட்டுருவாங்க, அதை அப்படியே போட்டுருவாங்க. அதை ஒரு சிலர் வந்து பின்னாடி மாடு கட்டிக்கலாம், அப்படியே வாங்கிடலாம் அப்படின்லாம் சொல்லி வாங்கிடுவாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த ஈசானி மூலையில் மட்டும் ரவுண்டு வரக்கூடாது, வட்டமாக வரக்கூடாது, ஈசானி மூலம் தளர்ச்சி வரக்கூடாது. அதுபோக ஒவ்வொரு சைட்லேயுமே வட்டமாக இருக்கிற சைட் தனியாக இருந்ததுன்னா வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கனாலும் அதை வாஸ்துப்படி சதுரிச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த இடங்கள் வேஸ்டானாலும் பரவாயில்லைன்னு மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கணும். ரெண்டாவது வந்து முடிந்தவரை வட்ட வடிவமான சைட் ஆகாது. சதுரமும் நீள் சதுரமும் இதுவே சிறப்பான சைட்டு, சதுரம் நீள் சதுரம். அடுத்தது வந்துங்க சில சைட்டு வந்து இந்த ஓரத்தில் இப்படி இருக்கும், இந்த சைட்டெலாம் முடிச்சிடுவாங்க. இந்த இடமே வந்து ஆக்சுவலி இந்த மூலையே இருக்காது, இந்த மூலையை பாருங்கள் இப்படி உள்ளே இப்படி கட்டாயிடும், ரோடு போய் இப்படி போகும். அப்போ வந்து இந்த மூலையே இல்லாத இடம் வந்து இப்படி இருக்கும், இது வந்து முக்கோணமாக வந்து நிற்கும். இது ஈசானி மூலை சுத்தமாக இல்லாத இடம், 50% இல்லை, 50% இப்படி குபேர மூலையில் இருந்திருக்கும். இந்த மாதிரி சைட்டில் வாங்கலாம்னா 100% வாங்கக்கூடாது. இது வந்து குடும்பம், அதாவது வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வீடு கட்டுவதற்கு தகுதி இல்லாத இடம்னு அர்த்தம். ஆகவே இடத்தை தேர்ந்தெடுக்கும் முறையே வாஸ்துவின் முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே சூத்திரம்,
அது போக வந்துங்க மிகச்சிறந்த மனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். டைமிங் பொறுத்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இடத்தை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். வட்ட வடிவம் வாங்காதீங்க, முக்கோண வடிவம் வாங்காதீங்க, சதுரம் வாங்கலாம், நீள் சதுரம் வாங்கலாம். இதுதான் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்குங்க. அதனால் இந்த மாதிரி சதுரம் நீள் சதுரமாக வாங்குவது ரொம்ப சிறப்பு கொடுக்கும், ரொம்ப வாழ்க்கையை மென்மேலும் மெருகேற்றும். அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.